எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நைட்டு வந்து இங்கே 1:30 வண்டி நிறுத்தி தூங்கியாச்சு. ஹைதராபாத்துக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் பக்கமாக, 80 கிலோமீட்டருக்குமாண்ணா. இன்றைக்கி நம்ம 2வது நாள் காலையில் வண்டியை ஓட்டுறோம். நேற்று நம்ம காலையில் ஓட்டினோம், இன்றைக்கும் காலையில் தான் வண்டி ஓட்டுறோம். நாலு நாள் நைட்டு ஓட்டியிருக்கோம், 2 நாள் பகல் ஓட்டியிருக்கோம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். தெலுங்கானாவில் போய்கிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோனே நீங்கள் போயிட்டுருக்கோ, நீங்கள் அவ்வளோதான். தெலுங்கானாவில் ஏதாச்சும் உங்களுக்கு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குதுலாம் நடந்திருக்குது. புவனகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து இங்கே சித்தியால் ரோடு வரும். அந்த ரோட்டில் வரும்போது ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒதுக்கி தான் போய் ஆகணும். இப்போ ரைட்லேயே லெஃப்ட் அப்படி இழுக்கும் போது நீங்கள் சும்மா ஒரு 4 அடி ஒதுக்கணும்னா அங்கே 1 அடி வண்டி அப்படி பின்னாடி போகிற மாதிரி தெரியும். ஆமாம் ஆமாம், பவர் ஸ்டேரிங்கனால. பவர் ஸ்டேரிங்கனால இல்லை, வண்டி லெஃப்ட்னால இங்கே ஒரு அடி திருப்பணும்னா பின்னாடி அங்கே 2 அடியே போவோம். பின்னாடியே பைக்கில் அங்கே ஓட்டிக்கிட்டே பைக்கில் வந்தவன், வண்டி ஏன்டா இப்படி ஆடுறா அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் கீழே விழுந்துருப்போம்டா. ரைடு போட்டு வந்து அடிக்க வரோம், கல் எடுத்து அடிக்க வரோம். அதனால நம்ம வச்சுக்கிறது இல்லை என்ன பண்ணுறது இருந்தாலும் கை வைக்க மாட்டானுங்க, கையை வச்சா அவனுங்க கும்பலாக சேர்ந்துருவானுங்க. நம்ம அளவுக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜோடி சேர்ந்துட்டு போவாங்க, நல்லா ஒற்றுமை இருந்துச்சு. ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. இப்போ ஒரு மரத்தில் இருக்கா அந்த வண்டி கூட 2 வண்டி நிற்கும், 3 வண்டி கூட நிற்கும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, முன்னாடி இருந்த ஒற்றுமை, முன்னாடி கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்துச்சு. இப்பெல்லாம் டிரைவருங்குள்ளெல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாம் காலம் வேகமாக போயிட்டு இருக்குது, டைம் பத்தில் ஸ்பீடு உடனே கிளம்பு போயிட்டே இருக்கிறாங்க. சரிப்பா, நான் முன்னாடி பண்ணிக்கிறேன்மா அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஒற்றுமை இருக்கணும், ஒன்று ஓட்டராக ஒற்றுமை இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பற்றோடாவது ஒற்றுமை இருக்கணும். அந்த எதனாலையும் ஒற்றுமையாக ஆக முடியாது. டிரைவரால் நம்ம ஒற்றுமையாக ஆக முடியாது, தமிழ்நாடா ஒற்று வரலாம், ஒற்று போடலாம், அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் போக போக நிறைய விஷயங்கள்லாம் டிரைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பைபாஸில் தான் இருக்கோம். வண்டியை எடுத்து 1/2 மணி நேரம் கூட ஆகல. ராஜஸ்தான் வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, ரேடியேட்டர்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. முன்னாடி போய் பார்க்கலாம் என்ன கம்ப்ளைண்ட்டு. பையா, வாட் கம்ப்ளைண்ட்? வாட் கம்ப்ளைண்ட் கோன் காடிக்கா, வாட் கம்ப்ளைண்ட்? அபி ஹோயேகா தோடி தேர்மே ஹோஜாயேகா 10-15 மினிட். ரைட்டு, என்ன சொல்கிறாருன்னு தெரில, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முன்னாடி போய் பார்க்கலாம். கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தேன், இந்த கம்பியை வச்சு எதாவது பண்ணிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு, இந்த ஹோல்ஸுக்கு தான் தண்ணி கொடுத்துட்டு போல. அதை என் எம்சில் போட்டு ஒட்டி காய வச்சுருக்காங்க. ஃபினிஷ் கபி நகிங்கிறாரு, என்கிட்ட எதுவும் பேசாது அப்படின்னு போல. சரி ஓகே, நம்ம வண்டியில் நம்ம டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பார்க்கலாம். நம்ம டிரைவரில் பாருங்க, நம்ம அண்ணா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம வண்டியில் என்ன ஸ்பெஷல்லாம் பேசலாம்? ஸ்பெஷல் ஸ்பெஷல் கொடுமைக்கு சுவாராங்கன்னா கொடுமை இருக்கிறான். வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, கவலையில் இருக்கிறான். வண்டி ஹைவேல நிற்கிது, எவ்வளோ ப்ராப்ளம், பசி கொள்ளுது. சரி, அந்த வண்டி ரெடியாக வர வரைக்கும் சோத்தாக்கும் இது இருக்கிற காயை போட்டு தக்காளியை போல அவரக்காய் இருக்குது, வாங்கினா வாங்கணும் அன்னைக்கு. ஆமாம், அந்த அவரக்காய் போட்டு ஒரு உனக்கு வணக்கி ஏதோ கொடுமை ஏதோ ரெண்டு செஞ்சு சாப்பிடலான்னு போய் குக்கரை கூட கழுவில் போய் இன்னும் அன்னைக்கு கழுவி வச்சுட்டு பறிச்சுட்டு இருக்குது. வீட்டில் கூட அப்படி கொண்டாங்க மாட்டாங்க பாரு.
அவ்வளவு இந்தா கழுவிருக்கீங்க. ஆமா வேற அடுத்து எப்படி எடுத்து அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம். பசிக்குது இல்ல? ஆமா ஆமா வேற கஷ்டப்படுறான். சமைங்க சாப்பிடுவோம். சமைங்க சாப்பிடுவோம்மா. ஹெல்ப் எல்லாம் பண்ணிடுறேன். நான் தானே பூண்டு குடிச்சு குடித்தேன். ஐயோ நான் பூண்டு குடிச்சு குடித்தேன். ஆமா ஆமாங்க ஆமாங்க. ரசம் குழம்பு சாப்பாடு மூணுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்பிட்றதா வேலை. பல்லு வளர்க்குறோம் சாப்பிட்றோம். எனக்கான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி கரெக்டாக 10 மணி ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியை எடுத்துட்டோம். அந்த வண்டியில் இருக்க கம்ப்ளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஜயவாடாலேருந்து ஹைதராபாத் பைபாஸில் போயிட்டுருக்கோம். இந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி பைபாஸ் மாதிரி ரொம்ப டிராஃபிக்கான பைபாஸ் தான். இப்போ தான் டிரைவர் என்ன சொன்னார், முன்னாடி ஒரு வண்டி சும்மா எதாவது ப்ராப்ளம் நின்னாலுமே பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுது. முன்னாடி பாருங்கள், தெலுங்கானா டவுன் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். தெலுங்கானா ஸ்டேட்டோட டவுன் பஸ் போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைதராபாத் ரிங் ரோடு டச் பண்ண போகிறோம். 6-way ரூட்டு அது, 6 வழிச்சாலை. அந்த ரிங் ரோடு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு. இப்போ ராஜஸ்தான் வண்டி பாருங்கள், முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கு. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் எனக்கு பார்க்க கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியுது. ஹைதராபாத்தில் நம்ம இப்போ இருக்கோம் பாருங்கள். இந்த ரோடு நேராக வந்து ஹைதராபாத் சிட்டி போகிற ரோடு. சிட்டிக்குள்ளெலாம் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ரிங் ரோட்டில் டச் ஆகி ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது என்ன டோல்னா, ஹைதராபாத் ரிங் ரோட் டோலா? ஆமாம், ஹைதராபாத் ரிங் ரோட். இந்த வழியாக நம்ம நாக்பூர் போக போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த பைபாஸ்லேயே ட்ராவல் ஆகி நாக்பூர் ரோட்டில் ஜாயின் ஆயிடுவோம். இந்த ஹைதராபாத் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா சுற்றி கொண்டாந்து நம்மளை இந்த இடத்துலேயே சேர்த்திடும். இங்கே பாருங்கள், 6-way ஜாயின் ஆக போகிறோம். ரோடு பாருங்கள், இன்னும் ஒரு ஃப்ளைட்டே லேண்டிங் ஆகலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் சுத்தமாக திருப்பி இங்கேயே வந்துடலாமாண்ணா? ஆ ரவுண்ட் ஹைதராபாத் சுற்றி. ஓ ஆ, நைட் டைமில் பார்க்க இந்த ரோடு சூப்பராக இருக்கும் போல் லைட்டிங்கோட. நைட் டைமில் சூப்பராக இருக்கா? டிரைவர் எப்படி எடுத்து பயப்படுறாங்க? ஏன் அடித்து கொடுக்குறாங்களா திருப்பு இந்த ரோட்லையா? டிரைவர் நான் கேட்டிருக்கேன், என்னன்னா அங்கேருந்து 6 லைன் 6 லைன், நீங்கள் இங்கே வந்து 4 லைன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தா 4 லைன் தான் இருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார், 6 லைன் வரும் அப்படின்ட்டுருக்காரு. 6 லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஓ, இதுதான் அந்த 6 லைனாண்ணா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்போ எண்ணி பார்த்துக்கோங்க. 5, 6, 6 லைன் இருக்கா? இப்போ நான் அவட்ட கேட்டேன், அங்கேருந்து 6 லைன் 6 லைனுங்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தா 4 லைன் தான் இருக்குது, என்னை ஏமாத்தா பார்க்குறீங்களா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கினாரு. 6 லைன் வந்துடுச்சு பாருங்கள். ஓகேண்ணா ஓகேண்ணா, நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. விடுங்க, நம்ம இங்கேருந்து 500 கிலோமீட்டர் போகணும் நாக்பூருக்கு. அடுத்த பெரிய டார்கெட் நம்மளுக்கு அந்த ஊர் தான். ராஜஸ்தானிய ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கா தெரில, பார்க்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, வேற என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கு போடுறது எல்லாம் வீடு பிடிக்கிறது ஐயோ, கை கட்டுறாங்க பாருங்க. ராஜஸ்தான் டிரைவர் சொன்ன மாதிரியே பார்க்கு தானே போட்டுட்ருக்காரு. சொன்ன மாதிரியே வாயில பாக்குதான் ஃபேவரட்டு. ரோடு நல்லா, இந்த ரோடு செம்மையா இருக்குண்ணா, பெருசா இருக்கு. பல கோடி ரூபா செலவாயிருக்குல்ல இந்த ரோட்லாம். இந்தியாவிலே தான் இந்த ரோடு தான். இந்தியாவிலேவா? இந்தியாவிலே. வேற எங்க இந்த மாதிரி ரோடே கிடையாதுங்களா? வேற எங்கேயுமே ஒரு சிட்டியை ரவுண்ட் அப் பண்ணுறதுல தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன்.